உங்கள் கையில் இருக்கிற மொபைலை கீழே போட்டுட்டீங்க. அதை எடுத்து பார்க்குற வரைக்கும் இருக்கிற டென்ஷன் இருக்கே அப்பப்பா, அதை எடுத்து ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல வேளை கடவுளே ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. அப்போ நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? தேங்க் காட் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க் காட் இதுக்கு பதிலாக தேங்க் குட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்க கூடும், ஆனால் நடக்கலை, அப்போ நம்ம நன்றி சொல்கிறோம். தேங்க் காட், தேங்க் குட்னஸ். இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேஸ் இருக்குது, தேங்க்ஸ் டு. ஸோ தேங்க்ஸ் டு அப்படின்னு யூஸ் பண்ணும்போது யாராவது ஒருத்தருக்கு, இப்போ நான் சொல்லணும்னா, தேங்க்ஸ் டு மை மதர், குட், ஷீ டாட் மீ ஹவு டு குக். எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும், நல்ல வேளை எனக்கு எப்படி சமைக்கன்னு சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தேங்க் காட், தேங்க் குட்னஸ், தேங்க்ஸ் டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசஸை நீங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ காமெண்ட்ஸில் நீங்கள் யாருக்காவது தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள டேக் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லுங்கள். ஆனால் எதுக்காக அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.